சின்ன ஒரு விஷயமா ஒரு வேலையா போறான், ஒரு வேலையா போயிட்டு இருக்கிறமா, அதான் கிளம்பிட்டுக்கிறான். இந்த இந்த நேரம் பார்த்து வேற இது வேற மக்கி போன சூழல் பிடிக்குது. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறேன்னு சொல்றான். போகும் போதே நல்ல விஷயம் பேசு அனுப்பியோ, ஒரு பண விஷயமா போறமா வெள்ளம் சொல்லமா போனாதாம்மா. ஒரு பையன் மயிச்சு பணம் தரான், இல்லைன்னா தர மாட்டேன்றான். காலைல போனவன்னா ரெண்டு பேர்த்துட்டு போய் கேட்டு பார்த்தான். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, பிச்சைக்காரன் மேலே இருக்கிறான், முன்ன விட்டு பின்னாடி சொல்கிறான் போயிடுறான். ஆள் இல்லை பிச்சைக்காரன் மேலே இருக்கிறான், இவனை நம்பி எப்படா பணம் தரத்து அப்படின்றான். என்ன பண்ணுறது, அதுக்கு தான் அவன் காதில் வீர மாரி அப்படி சொன்னானா அவன் தெரியும். என்னடா அப்போ அப்படி பார்த்தோம், காலில் அப்படி பார்த்தோம், இப்போ என்னடா பிடிக்கிறான் அப்படின்னு அவன் அதிர்ச்சி ஆகணும். அதுக்கு தான் அப்படி பண்ணுறான். ஆமாம், அப்போ தான் கொஞ்சம் சைனிங்காக இருக்குன்னு சொல்லி அப்படியே இப்படி ஒத்தனும் ஊற்றுமா. அக்கா கரெக்டாக இதாக வருமா, இதுக்கு கூடமா அப்போ கொஞ்சம் ஒன்றும் எடுத்து போடக்கூடாது. நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புமான்றான், ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புன்னு சொல்லி பார்க்குறேன். என்ன இப்படி போகும்போதே இதை நானும் விஷயம் ஃபுல்லாக இப்போ சொன்னேன் தானே, அதுக்கேற்ற இவன் சந்தேகப்படுறேன் மேலே. புதுசா இருக்கிறது கைய உள்ள நோய் மனு, கால் எங்க உள்ள நோய் மனு தெரியல. வேலை சத்தியமா இல்லம்மா, அங்கெல்லாம் இல்லம்மா, இங்க வேற விஷயமா பண விஷயமா சொல்லிக்கிறேன். உனக்கு மாப்பிள்ள பாக்கணும்ல, வேற மாப்பிள்ள. எனக்கு மாப்பிள்ளையா? எனக்கு எத்தனை சித்தி இருக்கு, எனக்கு மாப்பிள்ள? உனக்கு அம்மா இங்க பேரு சொல்லுங்க. கணக்குல அஞ்சு, கணக்குல அஞ்சா? ஆமா, கணக்கு இல்லாத மூணு இருக்குது. இப்போ ஆக மொத்தம் இன்னொரு சித்தி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அம்மா மாத்திரம் பிடிக்கிறேன் அப்போ இந்த வயசான இடத்துல அப்படின்னு பெரும் பரத்தா. ஐயோ, உனக்கெல்லாம் எந்த டவுட்டும் இல்லாத வேலை தான் நான் பண்ணுவேன். ஏதோ கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி அவன். ஐயோ, நான் சொல்றது கேளு, நான் எந்த இந்த வயசுல எவன் எனக்கு என்ன எந்த பொண்ணு பார்த்து என்ன வரும் போத்த போட்டு அப்படியே ரெடியா வச்சிரு. ஒவ்வொரு கண்ணு டெஸ்ட் பண்றோம்ல. தலை மேல சத்தியமா சொல்றான், நான் எங்கேயுமே போகல. ஐயோ, நான் அஞ்சு சோப்பு இவ தவிட்டு பிடிக்கிற மாதிரி என்ன, நான் நிற்பேன் அதே கல்யாணம் பண்ணி வர மாதிரி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீ சந்தேகப்பட்டா ஊர்ல எத்தனை பேர் சந்தேகப்படுவாங்க? சரி அப்பா போயிட்டா, கிட்டியோட வரான். ஆமாம்மா, பழைய சித்தி இருந்தால அது உனக்கு தெரிஞ்சு பண்ண விஷயம் தானே, அவளை ஆயிசிக்கிட்டு வரான். ஆ, உனக்கு வீட்டு வேலைக்கு துணையாக இருக்கும், எத்தனை நாளைக்கு அவளையும் விட்டுக்கிட்டு இருக்க முடியும்? ஆறாவதான் ஒருத்தர் அங்கே இருக்கு, அவளை அழைச்சிட்டு போகும் போதே இந்த வாய் கழுவிட்டு நல்ல முறையாக போயிட்டு வாப்பான்னு சொல்லி வந்து வயிற.